என் பொண்ணுக்கு சீட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாரையும் தொலைச்சிருவேன், காலேஜும் மூடிடுவேன். இது பாருமா, உடனே ஃபோன் பண்ணி உன் திங்ஸ் எல்லாம் வரவே. இங்க நான் எம்ஏ ஜாயின் ஆகணும்னா ஒரு கண்டிஷன் மாமி. என்னது? ஒண்ணும் இல்ல, நான் ஐஏஎஸ் பண்ணலாம்னு இருக்கேன், கலெக்டர் ஆகணும் மாமி. சபாஷ், என் பொண்ணு கலெக்டர் ஆனா எனக்கு தான் பெருமை. நீங்க சீக்கிரம் கலெக்டர் ஆயிடுங்க, உங்ககிட்ட நிறைய வேலை இருக்கு. தேங்க்யூ மாமி. பேபி மேம் சாப் கலெக்டர் ஹோ ஜாயேகா. இது இந்த ஜென்மத்தில் ஸ்டார்ட் ஆகாது, ஆகவே ஆகாது. டேய், நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு தடவையாவது ஸ்டார்ட் ஆயிடுறா. ஸ்டார்ட் ஆயிடு, ஸ்டார்ட் ஆயிடு. பழைய இரும்பு சாமான் வாங்குறதே, கிலோ 10 ரூபா, டேய் கிலோ 5 ரூபா, டேய் கிலோ 2 ரூபா 50 காசு. டேய் ஏண்டா, என் மோட்டர் சைக்கிள் கிலோ கணக்குல வாங்க பாக்கறடா துப்பு கிட்டவன. அப்ப அரை கிலோ கணக்குல கொடுங்க. அது இல்லீங்க பிரின்சிபல் சார், இந்த வண்டியை நீங்க தள்ளின் போனதை தவிர இந்த வண்டியை நீங்க ஓட்டின் போய் நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அதனாலதான் கிலோ கணக்குல கேட்டேன் சார், இல்லனா இரும்பு விலை குறைஞ்சிடும். சார் நீங்க கொஞ்சம் இருங்க, டேய் நீ போடா. நீங்க ஒரு ரேட் பேசி வைங்க, நாளைக்கு வந்து எடுத்துட்டு போறேன். போடாங்க இல்ல, இந்த பத்திரம் பத்தியா பிரின்சிபல் சார், அவங்க கூட ஏன் சண்டை போடுறீங்க? நீங்க உள்ள வாங்க. யாருடைய அவன்? நம்ம காலேஜ் வாசலுக்கு முன்னாடி வந்து ஷெட் போட்டிருக்கான். அவன் தான் இந்த காலனிக்கு லீடர். அவனுக்கு உங்க அம்மாக்கு நடுவுல பெரிய வாரே நடக்குது. அந்த ராஜா உங்க காலேஜ் பக்கத்துல நான் ஷெட் போட்ட நாள்ல இருந்து தினமும் இந்த வண்டியை நான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதை வித்துட்டு ஒரு புது வண்டி வாங்கலாம். இந்த வண்டி எடுத்தா என் வீட்டுல எனக்கு சோறு கிடைக்காதியா? என் கல்யாணத்துக்கு என் பொண்டாட்டியோட அப்பன் சீதனமா கொடுத்த வண்டியா இது? அவளை வித்தாலும் ஒத்துக்குவாளே தவிர இந்த வண்டியை மட்டும் விக்க விட மாட்டான். இன்னைக்கு திருவிழாவுக்கு நீங்க வருவீங்கல்ல, உங்க பொண்டாட்டிய உங்க வண்டியில உட்கார வச்சு அங்க கூட்டிட்டு வாங்க. நீங்க பெரிச்ச பணம் வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் உங்க வண்டியை தூக்கிட்டு போயிடுறேன். வண்டி திருடு போயிடுச்சுன்னு போய் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு புது சைக்கிளாவது வாங்கிக்கலாம்ல. இந்த திருவிழாவிலதான் என் வண்டிக்கு ஒரு விடுவிகளை வரும் நினைக்கிறேன். என்ன திருவிழாடி அது? பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்க போகுது, ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இந்திரா. அததான் இவங்க சொல்றாங்க. திருவிழா நடக்க போகுதா? போயிருக்கணும்ல வழி. குட் மார்னிங் பிளேயரப்பா, வந்தீங்களா? எப்படி இருக்கடி? எதுக்கடி இந்த தேவையில்லாத வேஷம்? சாதாரணமா வரலாம்ல. எம்மா, நான் இந்த திருவிழா உற்சவம் எல்லாம் சுத்துறது எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது. காலேஜ் கேன்சல், ஹவுஸ் அரெஸ்ட். அதோ பிரின்சிபல் வராரு, சின்ன வேடிக்கை காட்டுட்டா. காலேஜ் பிரின்சிபால் அவர்களின் லூனா திருவிழாவில் தொலைந்து விட்டது. விவரம் தெரிந்தால் நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தவும். வேண்டாம் வேண்டாம், என் பீட தொலைஞ்சுதே, பீட தொலைஞ்சுதே. நீங்க கூட திருவிழாவில காலேஜ் ஸ்டூடெண்டான சுரங்க விட்டுறீங்களா? ஏதாவது டச்சிங் நடந்ததா? எங்க கொஞ்சம் டர்னிங் கொடு. நமக்கு டர்னிங் எல்லாம் தெரியாதுங்க, ஸ்ட்ரைட் தான் தெரியும். இது அப்படியே இந்த அக்காஜி ஸ்டைலா இருக்கு. மாமா என்ன பார்க்கல, உன்னோட பெரிய தொல்லையா போச்சுடா. எப்ப நீ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கார்ல ஏத்தி ஊர் ஊரமா சுத்தி வர போற? போன திருவிழாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்ன, இந்த திருவிழாவுக்கு பண்ணிக்கிறேன்னு சொன்ன. திருவிழாவும் வந்துருச்சு, பொண்ணு எங்க? கல்யாணங்கிறது பொழுது விடிஞ்சதை எழுந்திருச்சு பல்லு தேய்க்கிற விஷயம் இல்ல, அது ஆயிரங்காலத்து பயிர். அண்ணே, ஆயிரங்காலத்து பயிருங்கிறது எல்லாம் அந்த காலம். நீ ஊன்னு சொல்லு, எம்ஏ கார்பரேட் படிச்ச பொண்ணை கிட்டாந்தே உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். அங்கதான் நீ தப்பு செய்யறடா. என்ன செஞ்சிட்டேன்? நான் படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு 1008 தடவை சொல்லியிருக்கேன், மறுபடியும் அதே சொல்றிய? படிச்சவளை கட்டிக்கிறது தப்பா? நான் படிக்காதது தப்புன்னு சொல்ல வர யார் அது? யாருமா நீ? வீட்டுக்கு தூக்கி வச்சுக்குவா, நான் ஒரு பக்கம் முஞ்சி தூக்கி வச்சுக்கிறேன். அவங்க வாழ்க்கை நடத்த என்னைக்கும் படுப்பு தடையா இருக்காது. கல்யாணம் ஆகி மோகம் தீர்ற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். மோகம் குறைஞ்சதும் தான் இருக்கு கலாட்டா. அதுக்கப்புறம் புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒரே பிரச்சனை தான். என்னடா
என்ன சுவிட்சர்லாந்து போனியா? துபாய் ஷேக்க சந்திக்க போறதா சொன்ன? கிளிண்டன் வர சொன்னாரா? கிளிண்டன் சாரா? அவர்கிட்ட நான் சொன்ன விஷயத்தையும் சொல்லு. சரி வச்சிடறேன். நம்ம புஜ்ஜி உங்க மாப்பிள்ள அமெரிக்காவில இருந்து பேசுற அக்காஜி. கிளிண்டன் சார் வேட்டைக்கு வர சொன்னாரா? அவர் வேட்டைக்கு போகும்போது நம்ம புஜ்ஜி பக்கத்துல இல்லைன்னா அவர் கைகால் ஓடலாம். நம்ம இந்திரா ராத்திரி வீட்டுக்கு லேட்டா வந்திருக்கா. காரணம் தெரியுமா தம்பிஜி? தெரியாது அக்காஜி. அவ எந்திரிச்சத என்ன காரணம் தெரிஞ்சுக்க. ஆனா நீ போய் அவளை எழுப்ப கூடாது. அமெரிக்காவில மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கான். அமெரிக்கா எவ்வளவு அழகான அமைதியான விசாலமான பிரதேசம். பிறந்தால் சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் தான் பிறக்க வேண்டும். வளர்ந்தால் கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் வளர வேண்டும். மடிந்தால் பீகார் ஜெயிலில் தான் படிய வேண்டும். தாயே ஜெயில் பூமா தேவியே, என்னுடைய இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள். என்ன புஜ்ஜி, உன்ன 16ஆம் தேதி விடுதலை செய்யறாங்களா? அமகிலமா என்கிட்ட பேசாத. இந்த தரித்திரம் பிடிச்ச வார்த்தையை சொல்றதுக்காகவே இங்க வந்த என் அம்மாவுக்கு புருஷனே. என் பொண்டாட்டி பவனே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறனா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. உனக்கேண்டா இவ்வளவு கோவம் வருது? இது ஜெயில் இல்ல, 5-star ஹோட்டல். காலையில 6 மணிக்கு டிஃபன், மதியம் 12 மணிக்கு சாப்பாடு, ராத்திரி 8 மணிக்கு திரும்பவும் சாப்பாடு, டிவி வீடியோ. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு லட்டு, நேரு ஜெயந்தி அன்னைக்கு புட்டு, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஆம்லெட்டோட பிரெட். மணி அடிச்சது ஒவ்வொருத்தருக்கும் தட்டுல சாப்பாடு. டாடி ஒரு சூப்பர் ஐடியா சொல்ல கேளு. ஒரு மர்டர் பண்ணிட்டு நீ உள்ள வந்து என் செல்வாக்கை பயன்படுத்தி உனக்கு ஸ்பெஷல் ரூம் ஆக்கி தர கொண்டுடுவேன். நீ 16ஆம் தேதி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் நேரா உன்ன அத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன். அங்க உள்ளவங்க உன்ன எங்க இருந்து வர்றேன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? சென்ட்ரல் ஜெயில சென்ட்ரல் அமெரிக்கால இருந்து வர்றேன்னு சொல்லணும். அப்படி இப்படி ஷோக்கா பேசி அத்தை பொண்ணுக்கு நீ வலவீசணும். வலவீசுறதுக்கு என்னென்ன மீன்கார பையன் நினைச்சிட்டியா? டேய் கோடிக்கணக்கான ஆஸ்தி கைக்கு வரண்டா. சரி, அது கைக்கு வந்தது ஷாஜகான் மும்தாஜிக்கு தாஜ்மஹால் கட்டி கொடுத்த மாதிரி. பள்ளிங்கி கற்கள்ளால எனக்கு ஒரு சென்ட்ரல் ஜெயில் கிடைத்தறியா ஃபாதர்? சென்ட்ரல் ஜெயில் இல்லடா, தூக்கு மேட கூட கட்டி தரேன். தூக்கு போட்டுட்டு செத்து தொலை. தேங்க் யூ டேட். ஃபுட்பால் சவுண்ட் கேக்குது இல்ல வரே. சாப்கி கல்யாண் சித்ரபாத். என்னடா நம்ம இந்திரா மேரேஜுக்காக வெளிநாட்டுல இருந்து மாப்பிளைங்க போட்டோஸ் வந்திருக்கு. ஆஹா இந்திரா, இதெல்லாம் உன கல்யாணம் பண்ணிக்க விரும்பற மாப்பிளைங்க அமெரிக்கா, மலேசியா, ஜப்பான், சிங்கப்பூர், சவுத் ஆப்பிரிக்கான் எல்லா ஊர்லயும் இருக்காங்க. உனக்கு யார பிடிச்சிருக்குன்னு ராகு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு. இங்க பாரு, இதெல்லாம் சுமாரா தான் இருக்கு. அமெரிக்காவில இருந்து என் பையன் நாளைக்கு அவனோட சூப்பர் போட்டோ அனுப்புறேன் இருக்கான். அதை பார்த்தா அசந்திடுவேன். அவங்கிட்ட என்ன இருக்குன்னு நீ அவனை போய் காதலிச்ச? கிராமர் சுத்தமா இல்ல, பணம் நில். இப்படிப்பட்ட நிலைமையில அவனை பார்த்ததும் உனக்கு எப்படி அவனை லவ் பண்ணணும்னு தோணுச்சு? What is the reason behind this? அவர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதனால தான் இந்த டிசிஷனுக்கு வந்தேன். உங்க அம்மா அந்த மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை முதல்ல நீ யோசிச்சிருக்கணும். எனக்கு யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை. எனக்கு தேவையானதெல்லாம் அவரோட அன்பு மட்டும்தான். அது எனக்கு கிடைச்ச போதும். அவங்கிட்ட நான் அந்த சிரிப்பு பாக்குறேன் என்ன பேரு சார்? ராத்திரியில வந்து கத்திக்கிட்டு இருக்க. இன்னைக்கு திருவிழாவில் என்னோட கோலாட்ட அண்ணன் பொண்ணு தானே? இவ கலந்த கூடி வந்தா கோலாட்டம் மட்டும் இல்லடா, சிரமாட்டமே ஆடுவா.
நீ உள்ள வாமா. எதுக்கு வந்துகிறா? எதுக்கு வந்துகிறா? தெரியலப்பா. ஏய், இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க கூட்டிட்டு வரானே, நான் எங்க கூட்டிட்டு போறதே? அப்ப கடைசி வசையில ஊருக்கு போக வேண்டியவா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பஸ் கிளம்பி போயிடுச்சான். ப்ராப்ளம். அது கண்டவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா? கண்டவ ஒண்ணு இல்லடா, தெரிஞ்சவதா, உறவு முறைதானோ? நீங்க இருங்க தாத்தா, நான் சொல்றேன். தாத்தா பெரியப்பாவோட பெரியம்மாவோட பேர பிள்ளையோட சின்னம்மாவோட அக்கா பையனுக்கு ஏன் பெரியத்த பெரியம்மாவோட சின்ன மாப்பிள்ள பொண்ண தட்டி கொடுத்தாங்க. அவங்க அக்கா பையனோட பொண்ண எங்கடனுக்கு கட்டி வச்சாங்க. எங்கடனுக்கு தூரத்து சந்தா இந்த தாத்தா, தாத்தாவுக்கு தூரத்து சந்தா நானு. என்ன உறவுன்னு புரிஞ்சுதா? இன்னைக்கு ராத்திரி இந்த பொண்ணு இங்கதான் இருக்கணும்னு முடிவு செஞ்சிருக்க. என்ன தாத்தா? அது சமய கட்டு, இது வராண்டா. டேய், நீங்க வாங்கடா. ஏய், அவங்களுக்கே கூப்பிடுறேன். தொந்தரவு எதுக்குன்னுதான் வர சொன்னேன். வாங்கடா. ஆமா தாத்தா, எல்லா இடத்தையும் காமிச்சாரு, படுக்காரையும் மட்டும் காமிக்கலையே. எங்க எங்க படுக்கிறோமோ அதான் படுக்கார். காயுது எப்படி படுத்திருக்கிற பாரு, வெக்கம் இல்லாம. இதுல பெருமூச்சு வேற. சீக்கிரம் போட்டு போடு. எத படுக்கையா? அதான பாத்தேன், வேற ஏதோ நினைச்சேன். மெதுவாயா? என்ன இது மல்லாக்கப்படுத்திருக்க? திரும்பி கூப்பிடப்படு. எனக்கு மல்லாக்கப்படுத்துவதா தூக்கம் வரும். சரி, அப்புறம் வேலை செய். நீ வந்து மேலப்படு, நான் வந்து கீழே படுத்துக்கிறேன். எழுந்துரு.